ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த பாணி சின்னக்கி ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் ஹெட் மிஸ்ட்ரிஸ் ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் இன்றைக்கு பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ டேட்டாக சொல்ல முடியும்னு தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் கிரகங்கள் நம்மளுடைய உடல்நிலையும் மனோநிலையும் எந்தளவுக்கு பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு மூன்று பதிவுகளாக அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இப்போது அதனுடைய இன்னும் அதிகமான டேட்டாஸ்குள்ளே அப்படியே போகலாம் ஒரு குழந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் கெடுத்துக்குவோம் ஒரு காலையில் ஆறு மணிக்கு பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோமே அந்த காலையில் ஒரு ஆறு மணிக்கு பிறக்கும் பொழுது இந்த அப்போ தான் உதிக்க நம்ம பூமியினுடைய இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படிங்கிறது உதிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சூரியன் அப்படிங்கிறதோ இல்லை நட்சத்திர கூட்டம் அப்படிங்கிறதோ வந்து இந்த பூமிக்கு உதயமான ஒரு தன்மைக்கு வரும் அதே போல் வேறு ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டம் அஸ்தமனமான ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போகும் நம்முடைய சூரியன் உதிகமாகும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த சூரியன் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை கொடுக்குதோ அதுபோலவே எங்கோ இருக்கக்கூடிய உதயமாகக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டமும் அஸ்தமனமாகக்கூடிய நட்சத்திர கூட்டமும் இந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பாதிப்புங்கிறது நெகட்டிவ் கிடையாது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று ஏற்படுத்தும் அப்போ நம்ம கேட்கலாம் ஒரு குழந்த அந்த அந்த குழந்தை ஆறு மணிக்கு பிறகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த உலகத்தில் என்ன அந்த ஒரு தான் பிறகுதா வேறு எந்த குழந்தையும் பிறக்கிறதே கிடையாது ஏகப்பட்ட குழந்தை குழந்தைய பிறகுது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது ஒன்று ஜனாதிபதி ஆகுது ஒன்று பிச்சைக்காரனாவையும் சுற்றிகிட்டு இருக்குது ஒன்று நூறு வயசு இருக்குது ஒன்று ரெண்டே நாளில் செத்து போயிடுது ஒன்று ஆயுட்காலம் முழுசும் பல சாதனைகளும் திடகாத்து படைச்சி பல திடகாத்திரமான உடல்நிலையோடு இருக்குது ஒன்று இருக்கானே தெரியாமல் நோயுற்று இப்படி இருக்குது இதெல்லாம் என்ன ஒரு இது எல்லா நேரத்துலையும் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைய தான் இப்படி மாறுபாடு இருக்கேன் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரக நிலை என்ன இது பண்ணிச்சு கேள்வி கேட்போம்ல யாராக இருந்தாலும் கேட்கணும் அதுதான் சராசரியாக எந்த ஒரு மனித மனிதனும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லையா இந்த கேள்வி சரி வெளிப்புறமாக தர்க்கரீதியாக பொழுது இந்த கேள்வி அப்படிங்கிறது சரி ஆனால் உள்ளுற ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குழந்தை பிறக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த கரு எந்த கார் நேரத்தில் உருவாச்சோ அந்த நேரத்தில் இருந்து அந்த கிரகத்தினுடைய நிலையை நம்ம கணக்கிட்டுக்கிட்டே வரணும் ப்ராசஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம எண்டு ப்ராசஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையாலுமே ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் கரு ஆணும் பெண்ணும் ஒன்று கூடி அந்த ஒன்று கூடக்கூடிய நேரம் இவர்கள் இருவரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடிய அந்த விந்துவும் அந்த கருமுட்டையும் சேர்ந்து அந்த கரு உருவாகக்கூடிய அந்த கூடக்கூடிய நேரம் இருக்குது பாருங்க அந்த நேரம் இது எல்லாமே முக்கியம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹிண்ட் தரேன் சின்ஸ் நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த 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 செய்தி வந்து சோதரர்களுக்கு மத்தியில் இருக்குது எல்லா நேரம் குழந்தை பிறக்கிற நேரத்தை குறிக்கிறீங்க இல்லையா அது ஒரு காலத்திலும் பயனே கிடையாது அந்த அந்த அது பயனில்லாத ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு செலவு இருக்கீங்க அது பயன் இல்லை அப்போ எங்கள் உண்மையாலுமே குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் ஆகுது இல்லையா முதல் கல்யாணம் ஆகுது இல்லை மூர்த்தம் குறிக்கிறாங்களா அங்கேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு வரும் ஸோ மூர்த்தம் குறிக்கிறதுலேருந்து அடுத்தது இவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு போகிறதுலேருந்து அந்த கரு எப்போ கூடுங்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ கல்யாணம் அந்த மூர்த்த நாள் குறிக்கிறதுலேருந்து அந்த சோதரர் எங்கே வரைக்கும் குறிப்பாக குறிப்பார் குழந்தை பிறக்கிற வரைக்கும் குறிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பேர் வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் குறிப்பாங்க முடியும் அந்த முகூர்த்தத்தை சரியாக குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக அப்படி நடந்துக்கிட்டே வரும் இன்றைக்கி ஆட்கள் உண்டு இதை செய்கிறதுக்கு உண்டான ஆட்கள் உண்டு சரிங்களா சரி இப்போ வருவோம் சரிங்க ஒரு இப்போ நீங்கள் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கலாம் சரிங்க ஒரு வேலை இதெல்லாம் பண்ணலைங்க இப்போ எங்களுக்கு குழந்த பிறக்கணும் நல்லபடியாக பிறக்கணும் குறிக்க முடியுமா முடியும் ஆனால் கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும் காலம் பொறுத்துருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி அந்த ஒரு டைம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கரெக்டை இவர்கள் இந்த நேரத்தில் ஒன்று கூடணும்னு சொல்லி அந்த கூடுன அந்த குழந்தை அவர்களுக்கு ஏற்றார் போல் பையன்தான் வேணும்னு கேட்டாங்க பையன்தான் பிறந்தது அந்த பையன் வந்து நல்ல பக்கமான அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் அந்த பையனை பெற்றெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை அதுக்கப்புறம் வழிபாட்டுக்கெல்லாம் போய்ட்டு வந்தாங்க நடந்தது சரி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஓஷோக்குள்ளே வருவோம் ஒரு எக்ஸ்ட்ரா இதுக்காக சொன்னேன் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது உண்மைதான் இந்த மாதிரி ஆட்கள் வெற்ற தெரிஞ்சவங்களே இன்றைக்கி இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக சொன்ன வந்தேன் சரி இப்போது இந்த மாதிரி ஒரு சில தர்க்க ரீதியான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறோம் அப்போ இந்த கேள்விகளுக்கு உண்டான விடையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றா நம்மளுடைய பர்ஸ்னல் அனுபவத்தில் இருக்கணும் நம்ம படிச்சிருந்துருக்கணும் அதனுடைய அனுபவத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா முந்தைய ஆராய்ச்சி செய்தவர்களான இந்த ப்ரௌனு பிக்கார்டி டமோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆராய்ச்சி குறிப்புகள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அவர்கள் இந்த மாதிரி உண்மையாலுமே நடக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்காங்க இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சோதரவியலை இன்றைக்கி வரைக்கும் அறிவியல் அப்படிங்கிறது வந்து ஒப்புக்கொள்ளவே இல்லை இந்த சோதரவியல் என்னமோ புதுசாக வந்ததாகவும் அது நம்ம ஏதோ வளர்ப்பதற்கு முற்படுவதாகவும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையாது அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னதாக இருந்தே இந்த சோதரவியல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது தொன்றுொட்டு பல அழிந்த சமுதாயங்கள் முதல் கொண்டு இந்த சோதரவியலை பயன்படுத்தியிருக்காங்க அவர்கள் இன்றைக்கி அறிவியல்னு சொல்லக்கூடியதற்கு மீறின நான் அதிகமான அறிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களே சோதரத்தை பயன்படுத்தியிருக்காங்க இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் அந்த சமுதாயங்கள் முழுக்க முழுக்க வேரோடு இந்த பூமியிலிருந்து அழிஞ்சு போச்சு அந்த சமுதாயங்களே இல்லை ஆனால் அவர்கள் பயன்படுத்தி அந்த சோதரவியலினுடைய ஒரு சில நுட்பங்கள் நம்ம கையில் இருக்குது அதை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளவு நாள் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு மட்டும் இருந்தோம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத மறந்துடும் ஆனால் பயன்படுதா பயன்படுது இப்படி தான் இருக்கு இருக்குது பட் இட் இஸ் ஃபார்ச்சுனேட் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட நிறைய அறிவியல் கருவிகள் இருக்கு நுட்பங்கள் இருக்குது இதை வைத்து முந்தைய இருந்து அந்த சோதனவியலினுடைய அந்த ஆராய்ச்சிகளை எடுத்து இது ஏன் நடக்குது இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து இந்த சோதினத்தினுடைய உண்மை நிலையை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறியே இருக்குது பண்ணுறது இல்லை நிறைய பேர் இன்னும் வந்து அது ஒரு முட்டாள்தனமாக சூடோ சைன்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அவர்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதை தான் நிறைய பேர் நம்பவும் செய்கிறாங்கன்னு பாருங்களேன் சரி அப்போது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த ஒரு சமயம் அப்படிங்கிறது இந்த அந்த காலத்தில் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஃபில்ம் இருக்கு தெரியுமா அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் வெயிலில் பட்டுச்சுன்னா அது டவுட்டு அந்த அளவுக்கு உண்டான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு ஓஷோ ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்கிறார் நார்மலாக பிறக்கக்கூடிய குழந்தைய விட காம்ப்ளிகேட்டடான இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருன்னா அந்த ட்வின்ஸு இரட்டை குழந்தைகள் அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகையான இரட்டை குழந்தைகள் இருக்கா தாயினுடைய ஒரு கருவே ரெண்டாக பிளவுபட்டு பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் இருக்கா ரெண்டு கருமுட்டையில் சேர்ந்து பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் தாயினுடைய கருவில் ஒரே கருமுட்டை ரெண்டாக குழந்திருமா அதில் போய் ரெண்டு விந்து சேர்ந்து ரெண்டு குழந்தைங்க பிறக்கும் ஒன்று இன்னொன்று தாயினுடைய கருப்பையில் ரெண்டு முட்டை போயிடும் அதில் ரெண்டு விந்து சேர்ந்து குழந்த பிறக்கும் இப் இந்த மாதிரி ரெண்டு வகையாக இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்களாம் இதில் அந்த முதல் சொன்ன பாருங்கள் ஒரே கருமுட்டை இரண்டாக பிளவுபட்டு இரட்டை குழந்தைகள் பிறகு இது அபூர்வமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் நடக்குது இவங்க தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நார்மலாக இந்த ரெண்டு கருமுட்டை போய் ட்வின்ஸ் பிறக்கிறது வெவ்வேறு டைமில் பிறக்கும் ஆனால் ஒரே கருமுட்டை இரண்டாக பிளவு பெற்று பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து ஒரே நேரத்தில் பிறக்கும் இதற்கு என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் பிறந்ததுன்னா அதுக்கு ஒரே கிரக அமைப்பு தான் அப்போ அவர்களுடைய குணாதிசயமும் ஒருபோலவே இருக்கணும்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பியூட்டியை இந்துக்களினுடைய சோதன ரீதியில் பார்க்கும் பொழுது கரு உருவாவதிலிருந்து குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய டேட்டாக கரு உருவாகிறத மறந்துவிட்டோம் விட்டுட்டோம் அந்த பிறக்கக்கூடிய நேரத்தை மட்டும் தான் வச்சிட்ருக்கோம் அட்லீஸ்ட் அதுவாது வச்சுக்கிட்டு இருக்குமே இன்றைக்கி அதுவே ஒரு அளவுக்கு நல்லபடியாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போது அந்த ஒரே நேரத்தில் தோன்றக்கூடிய அந்த குழந்தையினுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு ஒரே மாதிரின்னா அந்த குழந்தைகள் வளர்ந்து வர்றாங்க இரட்டையர் வளர்ந்து வர்றாங்க இவர்களை வந்து வெவ்வேறு இடத்துக்கு பிரிச்சிட்டிங்க ஒரு குழந்தை இந்தியாவில் இருக்குது இன்னொரு குழந்த சீனாவில் இருக்குது சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தாங்கன்னே அவங்களுக்கு தெரியல இவங்க இந்தியாவில் இருக்காங்க அவங்க சீனாவில் இருக்காங்க ரெண்டு குழந்தை வெவ்வேறு இடத்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த இரண்டு குழந்தையினுடைய அறிவினுடைய நுட்பம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சளி பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அது சீனாவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சளி பிடிக்கும் இங்கே இருக்கிற குழந்தை அடிவெட்டு ஏதாவது அழுதுச்சுன்னா அங்கே இருக்கிற குழந்தைக்கும் அடி வெட்டு அதே மாதிரி அழுகும் சரிங்களா இது ரெண்டும் அப்படி டிட்டாகவும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கும் அவர்களுடைய அறிவில் சிறு மாறுதல் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு ஓஷம் ஆனால் அதுக்கே அவரே ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறாரு அறிவை எப்படி அளக்க முடியும் இன்றைக்கி அறிவு அளக்கக்கூடிய நிறைய கருவிகள் வச்சுருக்கோம் நம்ம வந்து மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கோம் அதுவே வந்து துள்ளிப்படுறதுல ஏற தாழ அப்படிங்கிற ஒரு கவுண்டில் தான் இருக்குது ஸோ அறிவை நம்மளால் அழக்க முடியாது பெருவாரியாக பார்க்கும்பொழுது ரெண்டு குழந்தைகளும் அப்படியே திட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஒரே அளவு புத்தி கூர்மையாக ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க இதில் இன்னொன்று என்னென்னா ஒரு குழந்தை இறந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த மூன்று தினங்கள்லேருந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக அடுத்த குழந்தையும் கண்டிப்பாக இறந்து விடும் அப்படிங்கிறாங்க ஒரு குழந்தையை எவ்வளவு தூரம் நீங்கள் பிரித்து வச்சிங்கனாலும் சரி இந்த சிங்க் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிங்க் உங்களால் உடைக்கவே முடியாதுன்னு இதில் இன்னொரு எக்ஸ்டெண்டான விஷயம் என்னென்னா இப்போ நம்மளுடைய உடல் ஏதாவது பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு இப்போ நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த இடம் கொஞ்சம் தசையெல்லாம் இதாகி போச்சு நம்ம உடலிலிருந்து இன்னொரு தசையை எடுத்து அந்த இடத்துல வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இதை இன்னைக்கு நம்ம நார்மலாக பார்க்குறோம் வேறொருவருடைய தசை எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் ஒத்துக்காது சரிங்களா இது வந்து அந்த தாய் தந்தையாக இருந்தாலும் சரி இரு கருமுட்டையின் வழியாக பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாருக்குமே ஒத்துக்காது அவரவர் உடலில் இருக்கக்கூடிய தசை எடுத்து வச்சால் ஒத்துக்கும் இன்னொருத்தரோட ஒத்துக்கவே ஒத்துக்காது ஆனால் இந்த ஒரே கருமுட்டை இரண்டாக பிளவு விட்டு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க இந்த குழந்தைகளினுடைய ஒரு அடி விட்டுதுன்னா இன்னொரு குழந்தையினோட எடுத்து வச்சோம்னா அந்த உடம்பு ஒத்துக்கும் பிகாஸ் அளவுக்கு அந்த சிங்க் அப்படிங்கிறது முக்கியம் அந்த அளவுக்கு பிறக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியம் ஏன்னா இரண்டு குழந்தைகளும் ஒரே கிரக அமைப்பில் தான் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கரு உருவாயிருக்கு ஒரே நேரத்தில் தான் அந்த குழந்தையும் பிறக்கவும் செய்யுது அப்போ அந்த நேரம் அப்படிங்கிறதும் கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்நாளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாங்க இதை தவிர்த்து இன்னும் வேற ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடலும் அதிகப்படியாக எழுபது சதவீதம் உடலில் நீர் இருக்குது உடலில் இருக்கக்கூடிய நீர் வந்து நிறைய உப்பு கலப்புனால் ஆனது தான் இதே சதவிகிதம் தான் பூமியில் இருக்கக்கூடிய நீர்னுடைய அமைப்பு இதில் இருக்கக்கூடிய உப்புனுடைய கலப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நிலவுனால பாதிக்கப்படக்கூடியது இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சது தான் நிலவு நிலவுனால வந்து இப்போது ஃபுல் மூன் வருது அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி தானே பௌர்ணமி வரும்போது அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அமாவாசை வரும்போது இப்போ இது கொ குறவாக இருக்கும் உடலில் வந்து இந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த நீர்த்தன்மையில் இந்த ஒரு மாறுதல் ஏற்படும் பொழுது அதே அளவு கொண்ட நீர்த்தன்மை இந்த உடலுக்குள்ள இருக்கும்போது இங்கே ஏன் மாறுதல் ஏற்படாது இதை ஏன் வந்து இன்றைக்கி யாரும் ஒத்துக்கிறது இல்லை பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி நாளில் அதிகமான பேர் கொண்டு போய் பேஷண்ட்டாக அட்மிட் பண்ணுறாங்க எது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இவங்க வந்து கொண்டு போய் பேஷண்ட்டாக அட்மிட் பண்ணுறாங்க பௌர்ணமி நாளில் அதிகமான பேர் அமாவாசை நாளில் ஆகி வெளியே வந்துடுறாங்க அமாவாசை நாள் அன்றைக்கி அவங்க அமைதியாக இருக்காங்க பௌர்ணமி நாள் அன்றைக்கி அவர்களுடைய ஆட்டம் வந்து பயங்கர ஓவராக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நிலா மட்டும்தான் அதற்கு உண்டான ஒரே தெரிவு அப்போ நிலா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நம்மளுடைய மூலையிலேயும் நம்மளுடைய உடல் நிலையிலேயும் ஏதோ ஒரு வகையான மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுத்துது பௌர்ணமி வந்து இங்கே வந்து அந்த அலைகளை வந்து பயங்கர அதிகப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் நம்மளுடைய மூளையிலையும் அதிகமான இந்த நீரில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதனால தான் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உடல்நிலையிலேயும் மனோ நிலையிலேயும் மாறுபாடு வருகிறது இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் பைத்தியத்துக்கு லூனடிக் அப்படிங்கிறாங்க லூனார் அப்படின்னு சொன்னால் நிலவுன்னு அர்த்தம் இதே வந்து ஹிந்தியில் என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா சந்திரமர அப்படிங்கிறாங்க சந்திர அப்படின்னு சொன்னால் நிலவுன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போது இந்த வார்த்தைகள்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் பழசுங்கிறாங்க அப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நிலவுனால உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படுதுங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு அப்போ காலங்காலமாக நம்மளுடைய பெரியவர்கள் தான் வழி வழியாக நமக்கு சொல்லி கொண்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது நிலவுனால் பாதிக்கப்படுது சித்தம் திடமாக இருக்கக்கூடியவனுக்கு பாதிப்பு குறப்பாக குறைவாக இருக்குது சித்தம் தெளியாத ஒரு நிலையை ஏற்கனவே கொஞ்சம் சித்தம் கலங்கி இருக்கவனுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்போ சித்தம் தெளிவாக இருக்கவனுக்கு பாதிப்பே ஏற்படாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது பாதிப்பு ஏற்படும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய உடல்நிலையும் அந்த இடத்துல திடகாத்திரமான ஒரு தன்மையில் இருக்கக்கூடியதுனால் அந்த பாதிப்புகளை அவன் வந்து எதிர்கொண்டு நின்றுக்கிறான் இன்றைக்கு சித்தஸ்வாதீனமாக பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு காலத்தில் நல்லா தானே இருந்துருந்துருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு மாறுபாடு ஏற்பட இந்த செலஸ்டியல் இது நில அவனுடைய பாதிப்பு வரும்பொழுது இது அதிகமாக இருந்தால் அவங்களுடைய தன்னிலை அவர்கள் வந்து மறந்த ஒரு ஆளாக அவர்கள் முழுக்க முழுக்க மாறிவிடுகிறார்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது அன்றாட நம்மளுடைய வாழ்வில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஊர் கிளாசிக் எக்ஸாம்பிள் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் அன்னைக்கு வாயை கொடுத்து செருப்படி திங்காது ஆளே இந்த உலகத்துலேயே கிடைக்கவே கிடையாது கண்டிப்பாக நடக்கும் ஏன் சந்திரன் மனோகாரகர் உங்களுடைய மனசு ஒரு மாதிரி அளவாஞ்சிட்டே இருக்கும் உங்களுடைய டிசிஷன் கேப்பபிலிட்டியை ஒரு மாதிரி அலைஞ்சு அலைஞ்சிட்டே இருக்கும் நம்ம யோசித்து ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம் படப்படான்னு இருப்போம் ஒரு மாதிரி இருப்போம் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று பேசுவோம் செருப்படி திங்கப்பான் இவ்வளோ தான் உண்மையாலுமே சந்திராஷ்டமம் ரெண்டரை மணி நேரம் தான் ஆனால் அந்த ரெண்டரை மணி நேரம் நம்மளால் கணிக்க முடியாமல் இருபத்தி நாலு மணி நேரமாக கம்முன்னு இருக்கலாம் ஆனால் பண்ணுவோமான்னு கேட்டேன் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே தான் உங்களுடைய தேவையில்லாத பேச்சோ நடவடிக்கையோ செயலோ இருந்திருக்கும் அதனால தான் உங்களுக்கு பிரச்சனையும் வந்திருக்கும் சந்திராஷ்டமோ அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அப்போ இந்த பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அந்த கிரகங்களும் அந்த நட்சத்திர கூட்டங்களும் மனிதனை எல்லா வகையிலும் பாதித்து கொண்டே தான் இருக்கிறது இதை வந்து ஏன் அறிவியல் எடுத்து ஆராய்ச்சி செய்கிறது இல்லைங்கிறது தான் இது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் மறுப்பாளர்கள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்காங்களே தவிர சரியா இவ்வளோ களமம் ஒன்று இருக்குல்ல அதை எடுத்து ஆராய்ச்சி செய்வோங்கிறதுக்கு யாருமே இல்லை இப்படி இப்படி தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதை வந்து ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் ப்ரொஃபெசர் ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு இறை மறுப்பாளர் ஒரு ஏத்திஸ்ட் இவர் ஒரு ரிசர்ச்சை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு அவர் அவர் ஒரு ஒரு செகண்ட் அந்த ரிஸ் ரிசல்ட் வரும்போது அவர் தன்னிலேயே மறந்துட்டார் முழுக்க முழுக்க எப்படி வந்து எல்லாத்தையும் புறந்தள்ளினாரோ அதற்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக மாறுறதுக்கு உண்டான ஒரு ஆன்சர் வந்து அவருடைய ரிசர்ச்சில் அவர் கிடைக்கிது கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் பேர் தடுத்து ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கார் வருடம் குடி குறிப்பில் ஓஷோ ஸோ இதை பண்ணியிருக்கார் ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமான தகவல்களோட ஏன் திடீர் திடீர்னு இப்படி நிறுத்துறேன்னே நினைக்க வேண்டாம் ஓவர் டேட்டாக கொடுத்துட்டே இருந்தேன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால தான் பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை பட் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது இது படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா வீடியோவையாவது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் அப்படி இல்லைன்னா புத்தகத்தை வாங்கி படிங்க நிறைய அற்புதமான தகவல்கள் இந்த நூலில் தான் இருக்குது ஸோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகளோடு அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் அவங்க இதுலேருந்து என்ன பண்ணி நன்றி